வணக்கம் நண்பா நான் தான் உங்கள் நண்பர் லிஜின் கன்னியாகுமரி பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா ப்ராக்டிஸ் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா என்னோட கேம்பில் இண்டிபெண்டன்ஸ் டேவோட பெரேடு ப்ளஸ் அந்த டொமோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ஒரு ஃப்ரெண்டு அதாவது என்னோடய யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஒரு நண்பரை வந்து நான் வந்து கான்டெக்ட் பண்ணி வரீங்களா அப்படின்னு கேட்டேன் ஸோ ரொம்ப நாளாக அவர் கேட்டுருந்தார் என்னை பார்க்கணும் அப்படின்ட்டு ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மீட் பண்ணோம் இவர் அந்த நண்பர் ஸோ இவரோட பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவரோட ஊரில் ஒரு கிரவுண்ட் ஒன்று இருக்குது ஓரளவு பெருசு ஸோ அந்த கிரௌண்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஊரில் வந்து அதிகமாக யாரும் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ அந்த நண்பரோட வீடு பார்த்திங்க அப்படின்னா கடலூர் டிஸ்ட்ரிக்டில் பன்ருட்டி அப்படின்ற இடத்துல ஸோ கடலூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இப்போதைக்கு நான் இருக்கிறேன் இப்போதைக்கும் நான் அந்த ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு ஊருக்கு போய் நான் வந்து அவங்களுக்கு வந்து சஜஷன் ப்ளஸ் அந்த ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி ஸோ அதை வந்து நான் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா இது வரைக்கும் அந்த ஆகஸ்ட் பதினஞ்சோட ப்ராக்டிஸ் போயிட்டு இருந்தது இண்டிபெண்ட்ஸ் டேவோட ப்ராக்டிஸ் இருந்து ஸோ இன்றைக்கி வந்து முடிஞ்சிருச்சு ஸோ ஒரு அஞ்சு நாள் கழிச்சு நான் வந்து ஓரளவு ஃப்ரீ ஆகிடுவேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ என்ன அப்படின்னா இந்த கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நண்பர்களுக்கு நம்ம வந்து அந்த பண்ரூட்டி அப்படின்ற இடத்துல வச்சா வர முடியுமா யார் யாருக்கு வந்து வர முடியும் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு டீம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட நெக்ஸ்ட்டு வேலையை வந்து பார்க்கலாம் ஏன்னா வந்து நெக்ஸ்ட்டு செலக்ஷனுக்கு முன்னாடி ஓரளவு ஃபிசிக்கல் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அந்த நண்பர் நான் சொல்லியிருந்தேன் என்னை பார்க்க வந்த அந்த நண்பர் வந்து பார்க்கும்போது ஹைட்டு கரெக்டாக இருக்காரு மற்றபடி மேக்ஸிமம் எல்லாம் ஓகே ஓவரால் பார்க்கும்போது ஓகேவாக இருக்கிறாரு ஆனால் அவரோட செஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது ஸோ செஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லித்தர வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு ஆளை பார்க்கும்போது தான் தெரியும் அவருக்கு என்னென்ன கம்மியாக இப்போ வந்து இவர் டைரக்டாக வந்து செலக்ஷன் அட்டன்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவருக்கு செஸ்ட்டில் வந்து வெளியேற்றுவாங்க ஸோ நம்ம வந்து அவங்கள வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து தெரியாத ஃபால்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும் ஸோ நம்ம வந்து பார்த்து ஓரளவு ஐடியா இருக்கிறதுனால நம்ம வந்து பார்த்து அதை வந்து சஜஷன் சொல்லிட்டோம் அப்படின்னா அதை வந்து சரி பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ யார் யாருக்கு வர முடியும் வர முடியாது இல்லை எங்கள் ஊரில் வந்து பண்ணுங்க எங்கள் ஊரில் வந்து இவ்வளோ பசங்க இருக்கிறாங்க இல்லை இவ்வளோ பெரிய கிரவுண்ட் இருக்குது அப்படின்னு உங்கள் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சீக்கிரமாக அடுத்த வேலை ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி அனைத்து நண்பர்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் என்னோட லிஜின் கன்னியாகுமரியோட இனிய எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் எழுபத்தி ஆறாவது சுதந்திர நாள் கொண்டாடும் போது நீங்களும் இதே மாதிரி யூனிஃபார்ம் போட்டிருக்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் லிஜின் கன்னியாகுமரி ஜெய்ஹிந்த் जय भारत